ஆல், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் வசந்த் வ்ளாக். ஐ அம் வசந்தி. இன்னைக்கு நம்ம அமேசான்ல இருந்து ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் வந்து பார்க்க போறோம். சோ வந்து நான் வாங்கின ப்ராடக்ட்ஸ் பிளஸ் அதோட ரிவ்யூஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் மட்டும் குரூப்ல டூப் மாதிரி இருக்கும், ஏன்னா மற்ற ரெண்டு ப்ராடக்ட்ஸும் வந்து மேக்கப் ப்ராடக்ட்ஸ், பட் இது மட்டும் கிச்சன் ஐட்டம். கண்டிப்பா வந்து இந்த வீடியோல வர ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து உங்க கிச்சன்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஸ்கிரீன்ல காட்டுறதுல இதுதான் அமேசான்ல ஆர்டர் போட்டிருந்தேன், ஒரு ஆயில் டிஸ்பென்சர் ஸ்டீல்ல. அதனால வந்து நானும் ஆயில் டிஸ்பென்சர் வாங்கணும் நம்ம கிச்சனுக்கு அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அம்மாவும் வந்து பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்ல தான் வந்து ஆயில் ஸ்டோர் பண்ணி வைக்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, நம்ம ஒன்று புதுசாக வாங்கி தரலாம், ஈஸியாகவும் இருக்கும், உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். நம்மளுக்கு ஆயில் டிஸ்பென்சர்னு சொன்னோடனே நம்ம மைண்டுக்கு ஸ்ட்ரைக் ஆகுறது வந்து இப்போ ஃபேமஸாக இருக்க மீஷோல இருந்து காம்போ பேக்கில் கிடைக்கிற அந்த கிளாஸ் பாட்டில்ஸ் தான். அந்த ஸ்க்ரீனில் காட்டிருப்பாருங்க. இதுதான் வந்து மோஸ்ட்டாக இப்போ வந்து ஃபேமஸாக இருக்குது, எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. பட் இதில் ப்ராப்ளம் என்னன்னா, அது வந்து கிளாஸ் இல்லை. எங்கள் அம்மா அடிக்கடி வந்து இப்படி குக் பண்ணிட்டு டக்கு டக்கு டக்குன்னு வைக்கும்போது பட்டாலும் வச்சிட்டோம்னா கிளாஸ் கோவிந்தா தான். கீழே வாங்கலாம் டிசைட் பண்ணிட்டு நான் வந்து தேடிட்டு இருந்தேன். என் தங்கச்சி தான் வந்து இதை காமிச்சு இது நல்லா இருக்கு, இது ஆர்டர் போடலன்னு அவள் ஆர்டர் போட்டிருந்தான். என்னடா கொஞ்சம் மெஸியா இருக்குன்னு பார்த்தா 2 மந்த்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதனால தான் இப்படி இருக்கு. ஓகே, இப்போ வந்து இந்த ப்ராடக்ட் டீடைல் பார்க்கலாமா? பார்க்க வாட்டர் பாட்டில் மாதிரி இருக்குல்ல, ஆனால் அது வந்து ஆயில் டிஸ்பென்சர் தான். இதோட பிராண்ட் வந்து சிக்னார் அவர். ப்ரைஸ் வந்து 349 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் ஒன் வந்து கீழே இதோட பாட்டம் இருக்குல்ல, இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். அது வந்து டாப் இருக்குல்ல, இது வந்து பிளாஸ்டிக், இது வந்து ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக், பிபிஏ ஃப்ரீ. பார்க்க வந்து கொஞ்சம் டப்பர் மாதிரி இருக்கு. இதோட கெப்பாசிட்டி தெரிஞ்சுக்கணும்ல, அது ரொம்ப முக்கியம் இல்லை. இதுலயே வந்து மெஷர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, டோட்டலா வந்து 1.1 லிட்டர்ஸ். இதுல வந்து லிக்விட் கேப்பும் வந்து வருது நம்மளுக்கு. பிராண்ட்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஏர்டைட் கண்டெய்னர் பிளஸ் வந்து லீக் ப்ரூஃபும் கூட, லீக் ஆகாது. நானும் வந்து 2 மந்த்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், நாங்க லீக்கேஜஸ் இஷ்யூ வந்து இல்லை. இதோட ஃபீச்சர்ஸ் வந்து நான் சொல்ற பாருங்க, நீங்க எல்லாரும் வந்து இம்ப்ரெஸ் ஆயிடுவீங்க கண்டிப்பா. ஸோ வந்து நீங்க ஆயில் வந்து ஃபில் பண்றதுக்கு இந்த மேல இந்த லிட் இருக்குல்ல, ஃபுல்லா ஓபன் பண்ணீங்கன்னா நல்ல பெருசாவே இருக்கும். நீங்க ஃபனல்லாம் யூஸ் பண்ணணும் இல்ல, டைரக்டாவே வந்து நம்ம ஆயில் ஃபில் பண்ணிக்கலாம். அண்ட் செகண்ட் வந்து நீங்க ஆயில் ஃபில் பண்ணிட்டு இந்த லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க டெய்லி யூஸ்க்கு யூஸ் பண்றதுக்கு இந்த கேப் மாதிரி கொடுத்துருக்காங்களே, அதை வந்து நம்ம ஓபன் பண்ணிட்டு நம்ம போர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கேப் போட்டு அகைன் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். லிட் வந்து இவ்வளவு பெரிய ஓப்பனிங் இருக்கு, ஸோ வந்து நம்மளுக்கு சைட்ல லீக்கேஜஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இஷ்யூ வந்து இதுல இல்லை. நானும் பாருங்க இப்படி இப்படி ஆட்டிட்டு இருக்கேன், சைட்ல வந்து எனக்கு எந்த லீக்ஸும் இல்லை. ஸோ அவங்க சொன்ன மாதிரி ஏர் டைட்டாவும் இருக்கு பிளஸ் லீக் ப்ரூஃபாவும் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த லிட் ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நாஸல் கொடுத்துருக்காங்க. இது வழியா வந்து நீங்க டெய்லி யூஸ்க்கு வந்து ஆயில் வந்து ஊத்திக்கலாம். இது வந்து ஒரு குட்டி கர்வ் மாதிரி எட்ஜில் வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ தட் நீங்க இப்படி ஊத்தும் போது ஃப்ளோவும் உங்களுக்கு நல்லா வரும். ஊத்திட்டு நீங்க வந்து அப்படியே இப்படி எடுக்கும் போது இங்க வந்து லீக் ஆகாம இருக்கிறதுக்காகவே வந்து இந்த கர்வ் மாதிரி இந்த எட்ஜில் வந்து லைட்டா ஸ்லைட்டா கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. என்னதான் அந்த மாதிரி கொடுத்துருந்தாலும் நம்ம எடுக்கும் போது கொஞ்சம் லீக்கேஜ் இருக்கதான் செய்யும், பட் வந்து நார்மலா இருக்க நாசல் ஓப்பனிங் இருக்கும்ல அதுல இருந்து வர லீக் விட இந்த மாதிரி கொடுத்துருக்கிறதுனால லீக் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. சரி ஓகே, அப்ப லீக் ஆகுது இல்ல, அப்ப என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அந்த ஸ்லைட் லீக்கேஜஸ் கூட மொத்தமா கலெக்ட் ஆயிடும். இங்க பாத்தீங்களா ஒரு ரவுண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க, இதுல வந்து அந்த ஆயில் கலெக்ட் ஆயிடும். கலெக்ட் ஆயிட்டு அப்படியே இருக்காது, அதுலயும் வந்து ஒரு குட்டி ஹோல் கொடுத்துருக்காங்க. சோ வந்து அந்த கலெக்ட் ஆன ஆயில்லாம் அகைன் பேக் டு கண்டெய்னருக்குள்ளேயே வந்து சூப்பரா இருக்குல்ல. தேர்ட் ஃபீச்சர் வந்து என்னடா நாசல் ஓப்பனிங் எவ்வளவு பெருசா இருக்கு, நம்ம ஊத்தும் போது அப்படியே ஓவர் ஃப்ளோ இருக்குமோ அப்படின்னு யோசிச்சீங்கன்னா இல்ல, அந்த ஃப்ளோ வந்து கரெக்டா வந்து இருக்க மாதிரி அந்த மாதிரி டிசைனும் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நாளா வந்து என்னடா கிச்சன்ல இருந்த ஆயில் டிஸ்பென்சர் மெஸ் ஆயிட்டு இருக்கேன்னு யோசிச்சுட்டே இருந்தோம். இது வந்து ரீப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் மெஸ் ஆகுற ப்ராப்ளமே இல்ல. நெக்ஸ்ட் வந்து இதுல நான் ஃபேஸ் பண்ண கான்சர்ன் பாத்தீங்கன்னா, கான்சர்ன் சொல்ல முடியாது, இந்த ஃபியூச்சர் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணா இன்னும் பெட்டரா இருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்கல்ல, சோ வந்து அந்த இடத்துல மட்டும் நம்மளுக்கு சீத்ரூ மாதிரி ஏதாவது கிளாஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஆயில் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, அந்த கேப் வந்து ரொம்ப டைட்டா இருக்கு. என்னடா இது கம்பெனிக்காரன் கண்டிப்பா சொல்லுவான், டைட்டா கொடுத்தா டைட்டா இருக்குங்கிற, லூசா இருந்தா லூசா இருக்குங்கிறேன்னு. பட் கொஞ்சம் வந்து அக்சசபிளா இருந்தா நல்லா இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஓவர் டைட்டா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. மத்தபடி இந்த ப்ராடக்ட்ல குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. நீங்க கண்டிப்பா வந்து இதுக்கு வந்து ஒரு ட்ரை கொடுத்து பார்க்கலாம். உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஸ்டீல்ல நீங்க ஒரு ஆயில் டிஸ்பென்சர் தேடிட்டு இருக்கீங்கன்னா மஸ்ட் பை தான், இது ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து என்னோட ஃபேவரட்டான ப்ராடக்ட், நெயில் பாலிஷ். காலேஜ் படிக்கும் போதெல்லாம் வீக்லி ஒன்ஸ் கலர் கலரா போட்டு போவேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளவு காஸ்ட்லியான நெயில் பாலிஷ் வாங்கியிருக்கேன், பிளஸ் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆன்லைன்ல வாங்கியிருக்கேன். எப்பவுமே வந்து வீட்டு பக்கத்துல இருக்க கடையில இல்லைனா மார்க்கெட்ல தான் போய் வாங்கிட்டு வருவேன். மேக்ஸிமம் 40 ருபீஸ்க்கு மேல வாங்கினதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவ்வளவு காஸ்ட்லியா வாங்கியிருக்கேன். ஆக்சுவலா இது நான் வாங்கல, தங்கச்சி வந்து வாங்கியிருந்தான். தங்கச்சி தானே நம்மளுக்கு தான் தானே. ஃபர்ஸ்ட் கலர் வந்து டார்க் ரோஸ் மாதிரி ஜெல் டைப்ல. இதோட பிராண்ட் வந்து சுகர் பாப், கலர் நேம் வந்து பர்கண்டி ப்ளூ 22. இதோட ML வந்து 10 ML, ப்ரைஸ் வந்து 109 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருந்தேன். இதுல வந்து க்ரூயல்டி ஃப்ரீ அண்ட் பாரபன் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க.
கலர் வந்து இந்த ஆனியன் கலர்ல வெச்சுக்கிச்சுன்னு கிளிட்டர்ஸ் போட்ட மாதிரி ஒரு கலர். 6ml டீபல். கலர் நேம் வந்து கிளாசி க்ளோய். கிளாசி க்ளோய் அதான் ப்ரொனவுன்ஸ் பண்றேன்னு நினைக்கிறேன். இதோட பிரைஸ் வந்து நான் வந்து 170 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் கலர் வந்து சேம் டீபல் பிராண்ட்ல இருந்து ஒரு மாதிரி லாவெண்டர் கலர் ஜெல் டைப் தான் இதோ. இதோட கலர் நேம் வந்து மோ ஆப்சன். இதோட ML வந்து 8 ML. நான் வந்து 220 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். சேம் இதுவும் டாக்ஸிக் ஃப்ரீ, க்ரூயல்டி ஃப்ரீ. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து ப்ளூ ஹெவன்ல இருந்து இந்த லிக்விட் மேட் லிப்ஸ்டிக் மினி லிப்ஸ்டிக்ஸ் காம்போ 4 வரும். ஒரு கலரும் வந்து ஸ்வாட்ச் பண்ணி காட்டுறேன். இந்த லிப்ஸ்டிக்ஸ்லாம் வந்து லாங் லாஸ்டிங் அப்படின்னு சொல்லி அவங்களோட டிஸ்கிரிப்ஷனில் சொல்லியிருந்தாங்க. நானும் செக் பண்ணி பார்த்தேன். இப்போ நான் அப்ளை பண்ணி காட்டுறல. அந்த மாதிரி திக்காக அப்ளை பண்ணும்போது லாங் லாஸ்டிங்காக இருக்குது. பட் மோஸ்ட்லி வந்து நம்ம எவ்வளோ திக்காக போட மாட்டோம்ல, கொஞ்சம் லைட்டாக தான் அப்ளை பண்ணுவோம். அந்த மாதிரி லைட்டாக அப்ளை பண்ணும்போது ஃபியூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் ஃபேட் ஆகுது. பட் நம்ம வாங்கின அமௌண்ட்டுக்கு கம்பேர் பண்ணும்போது இது வந்து கண்டிப்பாக ஒரு வர்த்தான ப்ராடக்ட். இந்த லிப்ஸ்டிக்ஸ் எல்லாமே ஸ்மச் ப்ரூஃப்னு வந்து அந்த பேக்கேஜிங்கில் போட்டிருந்துச்சு. செக் பண்ணிடலாமா? நானும் நல்லா தேய்ச்சி பார்த்தேன். அந்தளவுக்கு கலர் வந்து ஸ்மச் ஆகல. லைட்டாக, அதுவும் ரொம்ப லைட்டாக தான் கையில் ஒட்டியிருந்துச்சு. ஸோ அது வந்து பிக் ப்ராப்ளம் இல்லை. இப்போ வந்து நீங்க டெய்லி யூஸ்க்கு வந்து ஒரு லிப்ஸ்டிக் நியூட் கலர்ல வச்சிருக்கீங்கல்ல, அது வந்து ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் வந்து போட்டு போக முடியாது. ஸோ ஃபங்க்ஷன்ஸ்க்காக இன்னொரு கலர்ல டார்க் ஷேட்ல ஏதாவது வந்து லிப்ஸ்டிக் வச்சிருப்பீங்க. பட் எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கும் ஒரே கலர் ரிப்பீட் பண்ற மாதிரி இருக்கு, வேற வேற கலர்ஸ் வந்து ட்ரை பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, அப்ப நீங்க இந்த மாதிரி மினி லிப்ஸ்டிக்ஸ் காம்போ வந்து வாங்கிக்கலாம். மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சீக்கிரமும் தீந்துடும், விலையும் கம்மி, நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ட்ரை பண்ண மாதிரியும் இருக்கும்.